எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வண்டி ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்துச்சுல ப்ரோ, அதை தான் வந்து சரி பண்றதுக்கு நாகர்கோயில இருந்து போயிட்டு இருக்கிறோம். இன்ட்ரோ வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தெரியல, நான் வந்து மைக் செட்டப் பண்ணிட்டேன், அதனால இப்போ நம்ம வந்து கோபுரோல போயிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, நம்ம நாகர்கோயில ஷோரூம் போறதுக்கு முன்னாடி ஒரு பார்சல் ஒன்று வந்துருக்குது ப்ரொஃபஷனல் கொரியர்ஸில், அங்கே போய் என்கொயரி பண்ணிவிட்டு அதை முடிஞ்சால் வந்து வாங்கிட்டு வந்து போயிடுவோம். ஸோ அதுக்காக தான் இப்போ வள்ளியூர் வந்திருக்கிறோம் ப்ரோ. இது இங்கே வந்து ஓவர் டிராஃபிக்லாம் கிடையாது, லைட்டான டிராஃபிக் தான், ஆனால் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணும், அதுக்காக தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். வாய்ஸ் குவாலிட்டி மட்டும் பக்காவாக இருந்துச்சு. இனிமேல் நம்ம வண்டியில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கதைச்சு கொண்டே போயிட்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்குனே வருவாங்க நினைக்கிறேன், ஆரன் தானே அடிச்சேன், அதுக்குள்ள பிரேக் அடிச்சு பாக்க உள்ளுந்துட்டாரு. ஒருவேளை கெட்டப் செட்டப்லாம் பார்த்து பயந்துட்டாரோ, இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அங்கிட்ட அங்கிட்ட ஏலியன் மாதிரி சுத்திட்டு இருந்தா, இது அடிக்கிற வெயில க்ளவுஸ் எல்லாம் போட்டோம்னா அப்படிதான் இருக்கும். ரைட், ஓகே, ஐயோ பாவம், சாரி பாஸ், ஆரன் அடிச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ கடையை மாத்திட்டாங்க, இங்கே தானே வச்சுருந்தாங்க, ஓ என்ன இருக்குது, ஒழிச்சு வச்சுருக்குறாங்க, சரி நல்ல கொண்டு விடுவோம். ஓகே ப்ரோ, நான் போய் பார்சல் வாங்கிட்டு வந்து பேசுகிறேன். மோச சண்டை வந்து வந்துட்டாங்க, இப்போ நம்ம அவங்கள பார்க்க தான் ப்ரோ போயிட்டுருக்குறோம். எந்த நேரம் வர, எவ்வளோ பெரிய லாரி. ஸோ கோயிங் அண்ட் சீயிங் மோசஸ் ப்ரோ. சப்பாத்தி குருமாயங்கூர்லி கப்பல் மாதிரி எனக்கு சரி, அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ணே ஹாய், எப்படி இருக்கீங்க? இப்போ எதுக்கு நாகர்கோவில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நான் வந்து சர்வீஸில் போயிட்டுருக்குறேன் ப்ரோ, அண்ணன் வந்து ஒரு பர்சனல் வேலையாக வந்தாங்க, சரி ஓகே அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் போய் அந்த சிபிஆரையும் வந்து பார்க்கணும், அங்கே போய் என்ன நடக்கு அப்படிங்கிறத வந்து அங்கே போயிட்டு வந்து காட்டுறேன். சத்தியமாக எந்த பிளானும் இல்லை, அண்ணன் தான் பிளான் பண்ணணும் என்னன்ட்டு. ப்ரோ நான் வந்து சர்வீஸ் இல்லான்னு தான் வந்தேன், நம்ம எஸ்கேயில் தான் வந்து இப்போ வந்து விட்டுருக்குறேன் சர்வீஸு. ப்ளஸ் லாலண்ணே வந்து வந்திருக்கிறாங்க, நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவங்களோட ஓல்டு மாடல் புல்லட் வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பா செம்ம செம்ம பழமா, இங்கே பாருங்கள் பெட்டியெலாம் வச்சுருக்கிறாங்க, காலேஜ் போன வண்டி, இங்கே ஃபுல் ரெஸ்ட்டு, எப்போ ரெடி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஓகே போகலாம், நம்மளோட சிபிஆர் வந்து இங்கே நிற்குது ப்ரோ. இந்த பைக் தான் வந்து இப்போ நம்ம டெலிவரி எடுக்க வந்திருக்கோம், அண்ணனோட பைக்கு. இதுவும் வந்து எஸ்கேல விட்டது தான், சொல்லிவிட்டார் ஒரு ஹர்லி ஒன்று நிற்குது ப்ரோ பாருங்கள் அப்படின்ட்டு. செம்மையாக பெயிண்ட் ஜாப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, வேற லெவலில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அவர் தான் வந்து ரெடி பண்ணாராம் ப்ரோ, தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாரு. சிபிஆரும் ஃபுல்லாகவே வந்து ப்ரோ தான் ரெடி பண்ணார். செம்ம, அண்ணாவோட பைக்கை நான் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். செம்ம சிபிஆர் 250, வா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம பைக்கு ஜிடி ஓட்டிட்டு இதை ஓட்டுறதுக்கு எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, இந்த வண்டி செம்மையாக இருக்குது. பார்ப்போம், வாய்ப்பு கிடச்சினா ஓட்டுவோம். சிபிஆருக்கு தான் ப்ரோ நம்ம வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து வாங்கியிருக்கிறோம், பார்க்க செம்ம அழகாக இருக்குல்ல. ஸோ இது வேணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது, போய் வாங்கிக்கோங்க, செம்மையாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கங்க, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜான்விக் இருக்குல்ல ப்ரோ, என்ன நிற்குது, நிறைய பைக்ஸ் இருக்குன்னு உடனே கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஜான்விக்கு வந்து அந்த வாப்லிங் ப்ராப்ளம் வந்துச்சுல, ஸோ அதுக்கான சொல்யூஷனுக்காக தான் வந்து இங்கே வந்திருக்கிறோம். எங்கே அப்படின்னா எஸ்கே மோட்டார் சைக்கிளிஸ்ட், எஸ் கரெக்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன்.
ஸோ இந்த ஷாப்பில் தான் ப்ரோ நம்ம வந்து வண்டியை வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஜஸ்ட்டு ஒரு ரவுண்ட் எடுத்து போயிட்டு வந்துட்டு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லிட்டாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சஜஷன்ஸும் வந்து கேட்டிருக்கிறாங்க. எந்த எங்கே பார்க்கலாம், எங்கே வண்டி விடலாம் ப்ரோ, எனக்கும் இதே இஷ்யூ இருக்குது, எனக்கும் இதே இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 கமாண்ட் கிட்ட வந்திருக்கு. அதே இஷ்யூ தான் வந்து எனக்கும் இருக்குது, வேபிள் ஆகுது. ஸோ இந்த வேப்லிங் இஷ்யூ வந்து சரி பண்ணுறது தான் இங்கே விட்டுருக்கிறேன். நாளைக்கு தான் வந்து டெலிவரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, ஜான்விக்கை பிரிஞ்சு தான் போயாகணும். ஆனால் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜான்விக் வந்து இங்கே இருக்குது, பக்கத்துலேயே வந்து நம்ம மோசஸ் அண்ணனோட CBR 250 வந்து இருக்குது. ஸோ அந்த பைக்கை வந்து இன்றைக்கி டெலிவரி தரேன்னு இருக்காங்க. ஸோ இந்த பைக் எடுத்துகிட்டு தான் நான் வந்து போகிறேன். ஜான்விக்கை வந்து இங்கே விட போகிறோம் ப்ரோ, ஓகேவா? ஸோ இவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் சூப்பர் பைக்ஸ் ஆல்சோ. ஸோ சூப்பர் பைக் நம்ம ஏரியாவில் இருக்குது, அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி ஏரியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் பைக்ஸ் வந்து இவங்க தான் வந்து பார்த்துட்ருக்குறாங்க, ஓகேவா? ஸோ நம்ம பைக்கு நல்லா பார்த்துப்பாங்கன்னு நம்புவோம். அண்ட் இவங்களோட டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் இதே மாதிரி வாப்லிங் இஷ்யூ இல்லை என்ன இஷ்யூவாக இருந்தாலும் அவங்க ஃபோன் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். பட் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பேசுவாங்க, டவுட் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அவங்க இன்ஸ்டா ஐடியும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், தாராளமாக போய் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ பிளாகில் மெயினாகவே இதுதான், பட் ஃபுல்லாக நான் உட்காந்து எடுக்கணும்னு நினச்சேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ இனி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அண்ணா கிளம்பியாச்சா? பாய் பாய் ரோட்டை வந்து வண்டி வந்து சொல்லியாச்சு, இங்கே தான் விட்டுட்டு வந்து போகிறோம். நம்மளோட CBR 250 வந்து போகிறோம். அண்ணே கிளம்பிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து லால் ப்ரோ வீட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து என்னென்ன சாப்பிட போகிறோங்கிறத வந்து நான் லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். அண்டு வேறு என்ன இருக்குது, நம்மளோட வண்டிக்கு வந்து அதாவது நம்ம ஜான்விக்கு வந்து ஒரு வைசர் ஒன்று வாங்கியிருக்கிறோம் ப்ரோ. எங்கே இருக்குது எங்கே இருக்குது, இதுதான் ப்ரோ. அதாவது அந்த குட்டி வைசர் நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வைசர் வந்து வாங்கியாச்சு. நம்ம A1 பைக் ஜோல்ஸ் அவங்க தான் வந்து இதை வந்து தந்திருக்கிறாங்க. அண்ட் அவங்க தான் வந்து நம்ம ஹெல்மெட்டும் வந்து ஸ்பான்சர் வந்து பண்ணுறாங்க. ஆமாம் ப்ரோ, கிவ்அவே வந்து ஹெல்மெட் இருக்குது. ஸோ கீழே வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி என்ட்ரி போடலாம். இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து எப்படி கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டே இருக்கேன், நான் எப்போ வேணால் சொல்லலாம், ஓகேவா? ஸோ கிவ்அவே இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் A1 பைக் ஜோல்ஸ் திருநெல்வேலி, ஓகேவா? உள்ளங்க வந்திருக்கானுங்க பாருடா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா? பின்ன சரிடா பாப்போம் அண்ணா, பாய். ஷலுக்கியில் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்ன கேட்குறீங்களா? CBR 250 அவரோட நேம் தான் வந்து ஷலுக்கி. ஷலுக்கி அப்படின்னா என்னன்னா, நம்ம அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து டாக் வந்து ஃபாஸ்டஸ்ட் டாக் வந்து ரன்னிங் விடுவாங்க. ஸோ அதோட நேம் தான் வந்து ஷலுக்கி. அதான் வந்து அண்ணன் வந்து வச்சுருக்கிறாங்க, ஃபாஸ்டஸ்ட் டாக், வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் டாக், அதுதான் வந்து ஷலுக்கி. ஸோ செம்மையாக இருக்குல்ல, நேம் வந்து செலக்ட் பண்ணுறதுலாம் வந்து ஒரு கலை, செம்மையாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாவ், பிக்கப் செம்மையாக இருக்குது, வண்டி அப்படியே ஸ்மூத்தாக விங் 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 அப்படின்னு சவுண்டு கேட்குது, செம்மையாக இருக்குது. பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஊற்றணும். ஓகே, அண்ணன்ட்ட சொல்லியாச்சு, அண்ணன் வந்து நெக்ஸ்ட் பல்க்கில் வந்து போடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பல்க். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ரெண்டு சைடும் தென்னை மரம், ஸ்ட்ரெயிட் ரோடு, இங்கே பாருங்க ஸ்ட்ரெயிட்டு. டைம் ஃபார் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட். இந்த கிவ்அவே வந்து எப்படி கலந்துக்கணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிவ்அவே லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து 3 கோல்டன் ரூல்ஸ் வந்து இருக்குது. இந்த 3 கோல்டன் ரூல்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னா, என்ன வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து A1 பைக் ஜுவல்ஸ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
மூணா வந்து த ஷிஃப்ட்லெஸ் அப்படிங்கிற அவரோட ஐடியா வந்து ஃபாலோ பண்ணணும் இன்ஸ்டாகிராமில். அவ்வளோதான் ப்ரோ. இந்த மூணு வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த 30 வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் கிவ்அவேல வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி. இந்த மூணையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு வந்து கரெக்டாக இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ணே. ரொம்ப நேரமாக கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்க, பசிக்குதுண்ணே. எப்போனே சோத்த கண்ணில் காட்டுவீங்க லாலண்ணே. பசிக்குதுண்ணே, இடம் நல்லா இருக்குது, வயிறு பசிக்குதே. வாவ், ஒரு வழியாக வெற்றிகரமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அண்ணே. சோறு லாலண்ணன் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அம்மா, ரொம்ப நன்றி. ரைட், ஓகே. இப்போ வந்து அடுத்து வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கும் அப்புறம் அண்ணன் வந்து ஒரு செம்மையான ஒரு வேன் ஒன்று வச்சுருக்குறாங்க ரெடி பண்ணி. ஸோ அந்த வேனையும் தான் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு கிளம்பி போயிட்டுருக்குறோம் ப்ரோ. அண்ணே ஷூட் ரெடியா? பக்கா. அந்த வேன் பார்க்குறீங்களா, ஃப்ரெண்டில் நிற்குது, நான் காட்டுறேன் நான். இதுதான் அந்த வேன், எப்படி இருக்கு? டட டடாய். வேற லெவலில் இருக்குது இந்த வேன் வந்து. நான் தனியாக வீடியோ வந்து போடுறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவ்யூ பண்ணி. ஸோ இந்த வேனுக்குள்ளே தான் போகிறோம். வேனுக்குள்ளே போகும்போது எதுக்குதான் ஹெல்மெட்னு சொல்லி கேட்குறீங்களா? கோப்ரா செட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ, அங்கே போய் வந்து டைம் லேப்ஸ் இருக்கும். அதுக்கு தான் அண்ணே போகலாமா? கொஞ்சம் டோர் திறந்து விடுங்க. சூப்பர். பின்னாடி பாருங்கள் லைட்டிங்கு, அண்ணன்னு பாருங்கள். இங்கே பாரு லான்ச் கண்ட்ரோல்லாம் இருக்குது. ஆஹா, காப்பிரைட் இஷ்யூ, காப்பிரைட், காப்பிரைட். கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. இந்த வேன் பக்காவாக இருக்குது ப்ரோ, வேற லெவலில் இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து காட்டுறேன். இந்த வேனை போய் தனி செப்பரேட் வீடியோ மாசாக போடுறோம். ஓகேவா? போயிட்டுருக்குது, இன்டீரியர் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். அண்ணன் இப்போ தான் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு வந்துருக்குறாங்க, வண்டியை மட்டும் இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறாங்க லாலண்ணன். உள்ளே வந்து இன்டீரியர்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த வண்டி வீடியோ, அதுக்கப்புறம் வந்து அந்த கேரேஜ் வீடியோ எல்லாமே வரும். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறந்துடாமல். ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு வந்த உடனே அம்மா கையால் ஒரு அருமையான மசாலா டீ. ஓகேங்களா? நான் காலையிலேருந்து நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், அது எந்த வித டயர்டுமே தெரில. அந்த காஃபி குடிச்சு நான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ஃப்ரெஷ்னஸோடு வந்து நம்ம வந்து கிளம்பி வந்து போகிறோம். அவ்வளோதான் நண்பா, சமையா சாப்பிட்டாச்சு, சமையா சுற்றியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு, அண்ணனுக்கும் பாய் சொல்கிற நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்ட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச் அண்ணே, நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், பாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே மோட்டார் சைக்கிளிஸ்ட். ஐயோ, இது நமக்கு இந்த நேம் தான், மோட்டார் சைக்கிளிஸ்ட். ஓகே, மோட்டார் சைக்கிளிஸ்ட், ஓகே, சூப்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சூப்பர் பைக்ஸு, சூப்பர் பைக். ஆனால் என்னது, மெக்கானிக் ஷெட்டா இல்லை ஒர்க்கிங் ஸ்டேஷன்? ஓகே, என்ன சொல்லலாம் எனக்கு? ஸோ இந்த ஷோரூமில்
ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் தான் நம்ம ஒர்க் ஷாப் என்ன சொல்லுவாங்க ப்ரோ